ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தமிழ் டெக் பஜார் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா விஎல்சி ப்ளேயே பற்றி ஒரு சின்ன ட்ரிக் தான் பார்க்க பார்க்கப் போகிறோம் அதாவது உயல்ச பிளேயர் நீங்கள் மூவிஸ் ஆர் வீடியோஸ் எதனா உங்கள் லேப்டாப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் மூலமாக எப்படி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அதாவது ரிமோட் மாதிரி யூஸ் பண்ணி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பார்க்கப் போகிறோம் ஸோ ரொம்ப சிம்பிளான ட்ரிக் தான் ஸோ வீடியோஸ்கிப் பண்ணாமல் கடைசியமே பாருங்கள் அப்போ உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ்லாம் புரியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களோட லேப்டாப் அல்லது பிஜியில் விஎல்சி மீடியா பிளேயரை முதல் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் மேலே பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்லாம் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க மீடியா ஆடியோ பேக் அப்படின்னு சொல்லிட்டு அதில் டூல்ஸ் போங்க டூல்ஸில் ப்ரிஃபரன்சஸ் போங்க ப்ரிஃபரன்சஸ் க்ளிக் பண்ணது ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் அதில் கீழே ஷோ செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஆள் கொடுங்க ஆள் கொடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி சேஞ்ச் ஆகிடும் அதில் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா மெயின் இன்டர்ஃபேஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ ரைட் சைடில் பாருங்கள் வெப்புன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன செக் பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிக்கோங்க இப்போ திரும்ப லெஃப்ட் சைடில் பாருங்கள் மெயின் என்ட்ரிஃபேஸஸ் டபுள் க்ளிக் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன டிராப் டவுன் லிஸ்ட் ஆகும் அதில் எல்யூஏ அதை க்ளிக் பண்ணுங்கள் லூவா க்ளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க விஎல்சி பிளேயரில் இவ்வளோதாங்க செட்டிங்ஸு மெயின் என்ட்ரிஃபேஸில் வெப்புன்றத செக் பாக்ஸை கிளிக் பண்ணுறீங்க அப்புறம் லூவாவில் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுறீங்க சேவ் கொடுக்குறீங்க அவ்வளோதான் விஎல்சி பிளேயரை க்ளோஸ் பண்ணுறீங்க நெக்ஸ்ட்டு ரெண்டாவது செட்டிங் என்னென்னா உங்களுடைய சர்ச் பாக்ஸில் போய்ட்டு ஃபயர்வால் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள் ஃபயர்வால் அப்படின்ட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலோவேன் ஆப் த்ரூ விண்டோஸ் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுங்க பார்த்திங்கன்னா தெரியும் அதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் டேரெக்டாக அலோவேன் ஆப் த்ரூ விண்டோஸ் ஃபயர் அப்படி டைப் பண்ணாலும் சரி இல்லை காட் டைப் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காட்டும் உங்களுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள் அலோவேன் ஆப் த்ரூ விண்டோஸ் ஃபயர் வால் அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணது உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அதில் மேலே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சேஞ்ச் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா விஎல்சி மீடிய மீடியா பிளேயர் ஒரு ஆப்ஷன் காட்டும் அதில் பிரைவேட் அதுக்கு நேராக பார்த்திங்கன்னா ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ரெண்டுமே டிக்கா டிக்கா இருக்கான்னு பாருங்கள் சில பேருக்கு டிஃபால்ட்டாகவே டிக்காயிருக்கும் டிகாயிருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க சப்போஸ் டிக்காக ஆகலைன்னா நீங்கள் விஎல்சி பிளேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ரை லெஃப்ட் சைடில் செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த டிக்கு செலக்ட் செலக்ட் பண்ணிட்டு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ரெண்டுமே டிக் பண்ணிங்கன்னா டிக் ஆகிடும் டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க ரெண்டு டிக்கும் கொடுத்துட்டு கீழே மெயின் விண்டோவில் ஒரு ஓகே இருக்கும் அதை கொடுக்க மறந்துடாதீங்க அப்போ தான் உங்களுக்கு சேவ் ஆகும் ஓகே கொடுத்தது உங்களுக்கு இந்த விண்டோ ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் அவ்வளோதான் இப்போ செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சு தேர்ட் ஸ்டெப் வந்துட்டு உங்களுடைய ஐபி அட்ரெஸ்ஸை உங்களோடய மொபைலை என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதே அதுக்காக உங்கள் ஐபி அட்ரஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் நிறையா பேருக்கு ஐபி அட்ரஸ் பார்க்க தெரியும் பார்க்க தெரியும் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கீழே உங்களுக்கு சர்ச் பாக்ஸில் போய்ட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணது உங்களுக்கு கமெண்ட் பரம் இப்படி ஓப்பன் ஆகும் அதில் ஐபி கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஐபி அட்ரஸ் கார்டுங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஐபி வி ஃபோர் அட்ரஸ் அதுக்கு நேராக பாருங்கள் ஐபி அட்ரஸ் ஸோ இதாக உங்கள் ஐபி அட்ரஸ் இதை வந்துட்டு உங்கள் மொபைலில் என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதுக்காக இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க இல்லை டேரெக்டாக அதை பார்த்து என்ட்ரு பண்ணாலும் சரி தான் ஸோ அவ்வளோதான் தேர்ட் ஸ்டெப்பு இவ்வளோ தான் ஐபி அட்ரஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னா உங்க மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்க அதில் நான் நான் சொல்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க விஎல்சி ரிமோட் அப்படின்னு ஒரு ஆப்பு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஆப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணது உங்களுக்கு விஎல்சி ரிமோட் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் தேர்டாக பார்த்திங்கன்னா மேனுவல் கனெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கீழே கான்ஃபிகர் விஎல்சி கனெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதும் உங்களுக்கு ஹோஸ்ட் ஐபி பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் காட்டும் அதில் ஹோஸ்ட் டைப்பது ஒன்றும் இல்லை உங்கள் லேப்டாப்போட பா ஐபி அட்ரஸ் நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் பார்த்தோம்ல உங்கள் லேப்டாப்போட ஐபி அட்ரஸ் அது அப்படி இங்கே என்ட்ரு பண்ணுங்கள் பாஸ்வேர்டுன்றது நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லூவான்றதில் ஒரு பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணியிருப்பீங்க நீங்கள் என்ன பாஸ்வேர்டு அங்கே என்ட்ரு பண்ணிங்களோ அதே இங்கே என்ட்ரு பண்ணுங்கள் நான் ஏபிசிடின்னு கொடுத்துருந்தேன் அதை இங்கே நான் என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா டெஸ்ட் அண்ட் சேவ் கனெக்ஷன் கொடுங்க கொடுத்தது உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு காட்டும் அவ்வளோதான் இப்போ உங்கள் மொபைலும் லேப்டாப்பும் கனெக்ட் ஆயிடுச்சு இப்போ உங்கள் மொபைலில் பேக் போங்க மேலே பார்த்தீங்கன்னா பேக் ஆரோ இருக்கு பாருங்கள் அந்த ஆரோ கிளிக் பண்ணுங்கள் பேக் போயிடும் அதில் இப்போது உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் என்ன வீடியோ ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்களோ விஎல்சி பிளேயரில் அதோட டைட்டில் காட்டும் அது மட்டும் இல்லை அது கீழே அந்த வீடியோ ப்ளே பண்ணிக்கிறதுக்கு பாஸ் பண்ணிக்கிறதுக்கு ஃபார்வேர்ட் பேக்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆப்ஷனுமே காட்டும் இப்போ உங்கள் மொபைல் மூலமாகவே நீங்கள் வந்துட்டு உங்கள் விஎல்சி பிளேயரை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இதிலே நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஃபுல் டிஸ்ப்ளே மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது மாதிரி உங்கள் விஎல்சி பிளேயில் பண்ணக்கூடிய முக்கியமான டாஸ்க் எல்லாமே உங்கள் மொபைல் மூலமாகவே பண்ண முடியும் அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன் உங்கள் லேப்டாப் அண்ட் மொபைல் ரெண்டுமே சேம் ஒய்ஃபை கனெக்ஷனில் கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் இந்த ட்ரிக் ஒர்க் ஆகும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து கற்போம் கற்றுக் கொடுப்போம்